என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நிறைய சோதனைகளை அனுபவித்து விட்டாய். இனி சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாறப்போகின்றது. நீ எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக மாறப்போகிறது. உன் சாய் உன்னுள்ளே இருக்கின்றேன். இனி எல்லாமே ஜெயம்தான் குழந்தையே. உன் மனக்குமுறலை கேட்டு நான் மனம் வருந்தி இருக்கின்றேன். அழாதே. உன் வாழ்க்கையில் சூறாவளியாக வீசுகின்ற பிரச்சனைக்கு நான் தீர்வை தருவேன். இனி உன் வாழ்வில் அனைத்தும் வசந்தமே. நீ பார்த்து கொண்டே இரு. உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கிறேன். உன்னை அசைத்து பார்க்கின்றவர்கள் என்னை அசைத்து பார்ப்பதற்கு சமம். தன்னம்பிக்கையுடன் இரு குழந்தையே. நினைவுகள் நிஜமில்லை என்று தெரிந்தாலும் மனம் என்னவோ நினைவுகளைத்தான் நேசிக்கின்றது. உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள்தான் உன் குறைகளை சொல்லி சிரிப்பார்கள். உன்னை புரிந்து கொண்டவர்கள் எப்போதுமே உன் நிறைவுகளை சொல்லி சொல்லி ரசிப்பார்கள். நாம் வாழும் வீட்டில் எத்தனை வசதி இருக்கின்றது என்பதை விட எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் என்பதை முக்கியம். நமக்கு முன் அப்பாவின் வழிகாட்டுதலும் நமக்கு பின் அம்மாவின் பிரார்த்தனையும் இருக்கும் வரையில் நமது வாழ்க்கை பயணம் எப்போதுமே பாதுகாப்புத்தான். தோல்விக்கு இரண்டு காரணம். ஒன்று, யோசிக்காமல் செய்வது. இரண்டு, யோசித்த பின்னும் செய்யாமல் இருப்பது. நீங்கள் என்ன வைத்திருக்கின்றீர்கள் என்பதில் இல்லை மகிழ்ச்சி, நீங்கள் யார் என்பதில் தான் உங்களது மகிழ்ச்சி அடங்கியுள்ளது. செல்வத்தை விட மதிப்பு மிக்கது மகிழ்ச்சி. செல்வத்தை கடனாக வாங்கலாம், ஆனால் மகிழ்ச்சியை யாரிடமும் கடனாக வாங்க முடியாது குழந்தையே. அது உன்னில் தான் உள்ளது. நீ நல்லதையே நினை, நன்மை மட்டும் செய். உனக்கு தீமை வந்தாலும் நீ செய்த நன்மை உன்னை காப்பாற்றும். என் மீது பாரத்தை ஏற்றிவிடும். அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். கலங்காதே குழந்தையே. உனது கஷ்ட காலங்கள் அனைத்தும் தீர்ந்து போனது. தன்னை காயப்படுத்துகின்றான் என்று தெரிந்தாலும் தான் நேசித்தவனை விட்டு கொடுக்காமல் வாழ்வது பெண்ணின் குணம். தன்னை ஒரு பெண் நேசிக்கின்றாள் என்று உறுதியானவுடன் அவளை காயப்படுத்த தொடங்கிவிடுகின்றது ஆணின் குணம். தோல்வியின் அடையாளம் தயக்கம், வெற்றியின் அடையாளம் துணிச்சல். துணிந்தவர் தோற்றதில்லை, தயங்கியவர் வென்றதில்லை. எப்படிப்பட்ட பலவீனத்தையும் வெல்வதற்கு ஒரு வழி உண்டு. பலவீனத்தை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்காமல் வலிமையை பற்றியே நம்பிக்கையுடன் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டு இருப்பது தான் அது. வெற்றியை நோக்கி பறக்க முடியாவிட்டால் ஓடு, ஓட முடியாவிட்டால் நடக்கவும் முடியாவிட்டால் ஊர்ந்து செல். ஆனால் எப்படியாவது வாழ்வில் நகர்ந்து கொண்டே இரு குழந்தையே. அப்பொழுதுதான் உன் எதிர்காலத்தை சிறப்பாக மாற்ற முடியும். வெற்றி பெற வேண்டும் என்ற பதற்றம் இல்லாமல் இருப்பது தான் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி. இமயத்தின் உச்சியை எட்டித் தொடுவதாகினும் சரி, அல்லது உன் வாழ்க்கை பணியின் உச்சத்தை அடைவதாகினும் சரி, மேலே ஏறி செல்ல ஒருவருக்கு மிக்க மன உறுதி தேவைப்படுகின்றது. செய்ய முடியும் என்று நம்பு. ஒன்றை செய்ய முடியும் என்று நீ முழுமையாய் நம்பும் போது உன் மனம் அதை செய்து முடிக்கும் வழிகளை கண்டறியும். ஒரு காரியத்தில் வைக்கும் நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கும் வழியையும் காட்டுகிறது. யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளாதே. ஒருவேளை மாற நினைத்தால் ஒவ்வொருவருக்காகவும் நீ மாற வேண்டியிருக்கும் குழந்தையே. உடைந்த மனதை மீண்டும் செதுக்க பல மணி நேரம் தேவைப்படும். ஆனால் ஒரு மனதை உடைக்க ஒரு வினாடி கூட அதிகமே. வாழும் வரை எவர் மனதையும் புண்படுத்தாமல் வாழ்ந்துவிட்டு போம். பிறரை காட்டிலும் அதிகமாக அறிந்து கொள்ள முயலுங்கள். பிறரை காட்டிலும் அதிகமாக உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள். பிறரை காட்டிலும் குறைவாக பிறரிடமிருந்தும் பெற முயலுங்கள். சுறுசுறுப்புடன் எல்லாவற்றையும் செய்கின்றவனுக்கு எல்லா கதவுகளும் திறந்திருக்கும் குழந்தையே. உனக்கான வருமானத்தை நான் ஏற்படுத்தி தருகின்றேன். சற்று பொறுமையாக இரு. காலம் வெகு தொலைவில் இல்லை. கூடிய விரைவில் உன் வேண்டுதல்களை நான் நிறைவேற்றி தருவேன். என் பூஜையை மட்டும் தவறாமல் செய்து கொண்டிரு. என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு. என் அனுகிரகத்தால் இந்த பிறவியில் என்னை ஆராதிக்கிறாய். அப்படி என்னை வணங்கும் அவகாசம் உனக்கு கிடைத்ததே ஒரு யோகம் குழந்தையே. நீ இப்பிறவிக்கு சாட்சி, நான் உன் பூர்வ ஜென்மங்கள் அனைத்திற்கும் சாட்சி. உண்மையானது தாமதமாகி வருவதாகவும் பலனளிக்காததாலும் நீங்கள் என் மீது கோபமாக இருக்கின்றீர்கள் என்று எனக்கு தெரியும். என் குழந்தையே, என் விருப்பப்படியே எல்லாம் நடக்கிறது. உனக்கு எது சிறந்தது என்று எனக்கு தெரியும். கலங்காதே. பொறுமை மற்றும் நம்பிக்கையுடன் காத்திரு. உனக்குள் இருக்கும் கேள்விகள் எல்லாவற்றிற்கும் விரைவில் நான் பதிலளிப்பேன். கலங்காமல் இரு. உன் வேண்டுதல்கள் அனைத்தும்
நிச்சயமாக நிறைவேறும். உன்னை யாருடைய முன்னிலையிலும் தாழ்ந்து போக விடமாட்டேன். நீ அழாதே. இன்று உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது எனக்கு ஏற்பட்டதற்கு சமம் குழந்தையே. மன்னிப்பு ஒன்றும் பெரிய வார்த்தை இல்லை. அதை கேட்கவும் கொடுக்கவும் பெரிய மனம்தான் வேண்டும். போலி உறவுகளை வசதி வாய்ப்புடன் வாழும்போது பார்க்கலாம். உண்மையான உறவை அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வேதனைப்படும் போது பார்க்கலாம். பணக்காரர்கள் சிரித்துக் கொண்டே இருப்பதும் இல்லை, ஏழைகள் என்றும் அழுது கொண்டே இருப்பதும் இல்லை. சந்தோஷம் என்பது நீ வாழும் விதத்தில் உள்ளதை தவிர பணத்தில் இல்லை குழந்தையே. நிம்மதியற்ற வாழ்க்கையை நாமே தான் உருவாக்கிக் கொள்கின்றோம். நம் மகிழ்ச்சிக்கான சாவியை மற்றவர்களிடம் கொடுத்துவிட்டு நமக்கான ஆறுதல் என்பது நம்மிடம்தான் உள்ளது. மறந்து போவதும் கடந்து போவதும் தரப்படும் சந்தர்ப்பங்களில் புரிந்து கொள்வதை விட அதிகம் குழப்பிக் கொள்வதிலேயே வல்லமை படைக்கின்றது உனது மனம். உனது மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள். அனைத்தும் நல்லதே நடக்கும். அன்பு குழந்தையே, உன்னை அதிகம் விமர்சிப்பவனே உன்னை கண்டு அதிகம் பயப்படுகின்றான் என்று அர்த்தம். பணிவு என்பது தாழ்மையின் சின்னமல்ல, அது உயர்ந்த பண்பின் அறிகுறி. காலத்திற்கு பேச தெரியவில்லை என்றாலும் அனைத்திற்கும் நிச்சயமாக பதில் சொல்லும். யாரெல்லாம் தொடர்வார்கள் யாரெல்லாம் பிரிவார்கள் என்பதை காலங்கள் முடிவு செய்வதில்லை, அவரவர்களின் சொற்கள் தான் முடிவு செய்கின்றது. ஆனந்தமான வாழ்க்கையை வாழ ஆடம்பரம் தேவையில்லை. அன்பானவர்கள் நம்முடன் இருந்தால் போதும். முதல் பக்கத்திலேயே பிழையென நினைத்து முழு பக்கத்தையும் வாசிக்க தவறிவிடாதே. நம் எல்லையில் நாமே நின்றுவிட்டால் கௌரவம், மற்றவர்கள் நிறுத்தினால் அது அவமானம். அன்பு புரியாத இடத்தில் அழுகை கூட நடிப்பாகத்தான் தெரியும் குழந்தையே. எங்கு உனக்கு கேள்வி கேட்க உரிமை இல்லையோ அங்கு நீ அடிமைப்படுத்தப்படுகின்றாய் என்று அர்த்தம். யாரும் தானாக மாறுவதில்லை, யாரோ ஒருவரால் மாற்றப்படுகின்றோம். நல்லவனாக கெட்டவனாக ஆள் பார்த்து கூலி கொடுப்பான் மனிதன். ஆடிய ஆட்டத்திற்கு எல்லாம் கூலி கொடுப்பவன் இறைவன். வாழ்க்கையில் உங்களிடம் சிறு சிறு சண்டையிடும் நெருங்கிய இதயங்களை விட்டுவிடாதீர்கள். அவர்களை விட உங்களை வேறு யாரும் உண்மையாக நேசிக்க முடியாது என்பதை மறந்து போகாதீர்கள். முகம் எது முகமூடி எது என்று தெரியாமலேயே பழகிக்கொண்டு இருக்கின்றாய் பல பிறவிகளிடம். விரைவில் அவர்களின் முகமூடியை நான் கழட்டுவேன் குழந்தை. அதுவரை சற்று பொறுமையாக இரு. மனிதனின் மனதை புண்படுத்தும் சக்தி சில வார்த்தைகளுக்கு மட்டுமல்ல சில மௌனங்களுக்கும் உண்டு. அனைத்தையும் கடந்து போகலாம், ஆனால் உன் மனமானது எதையும் மறந்து போகாது. நீ ஒருவரை ஏமாற்றி விட்டதால் அவரை முட்டாள் என்று ஒருபோதும் நினைத்து விடாதே. நீ ஏமாற்றியது உன் மீது வைத்த நம்பிக்கையே என்பதை புரிந்து கொள். எல்லா விதத்திலும் ஒத்துப்போவது நட்பல்ல. கருத்து மோதல் ஏற்படும் போதிலும் அதை தாங்கிக் கொள்வது தான் உண்மையான நட்பு. நிதானம் என்னும் அற்புதமான ஆயுதத்தை பயன்படுத்துபவர்கள் வாழ்வில் எதையும் நிச்சயமாக சாதிப்பார்கள். வாழ்க்கையில் பொறுமையோடும் இருப்பவனுக்கு அனைத்துமே தாமதமாகத்தான் கிடைக்கும். அது நிலைத்து நிற்கக்கூடிய மன நிறைவோடு கிடைக்கும். அது அனைவரும் வியக்கத்தக்கவாறு இருக்கும் குழந்தையே. சந்தோஷமும் கவலையும் மாறி மாறி வந்தால்தான் நம் மனம் பக்குவப்படும். சந்தோஷம் வந்தால் ஆடவும் கூடாது, கவலை வந்தால் வாடவும் கூடாது. ஒருவரின் குணம் சரியில்லை என தெரிந்து கொண்டால் உடனே அவர்களை விட்டு நாம் ஒதுங்கி விடுவது நல்லது. இல்லையென்றால் அவர்களின் தரத்திற்கு நம்மையும் தாழ்த்தி விடுவார்கள். எதிரியாவதற்கு தைரியம் இல்லாதவனே துரோகியாகி விடுகின்றான். எதிரியாக கூட இரு, தவறில்லை, ஆனால் துரோகியாய் மட்டும் இருந்து விடாதே. நீரில் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள். சிற்றோடைகள் மலைகளில் மோதியும் பிளவில் விழுந்தும் பெருஞ்சத்தத்தை எழுப்பும். பெரிய ஆறும் அமைதியாக பயணிக்கும். முட்டால் சிற்றோடையை போன்றவன், அறிவாளி அமைதியான நதியை போன்றவன். உடல் நோயை கூட நம்மால் தாங்கிக் கொள்ள முடியும், ஆனால் மனநோயை தாங்கிக் கொள்ள முடியாது. ஆறுதல் என்ற பெயரில் ரகசியங்களை தெரிந்து கொள்ளும் பச்சோந்திகள் இங்கு அதிகமாக இருக்கின்றனர் குழந்தையே. உன் ரகசியங்களை வெளியில் யாரிடமும் சொல்லாதே. நீ ஆள்காட்டி விரலால் மற்றவரை குறை சொல்லும் முன் உன் மூன்று விரல்கள் உன்னை நோக்குவதை கவனி. எந்த உறவாக இருந்தாலும் சரி, அதில் சிறப்பாக நடிக்கின்றவர்கள் கொண்டாடப்படுவார்கள், நடிக்க தெரியாதவர்கள் ஒதுக்கப்படுவார்கள். இவ்வளவுதான் இன்றைய உறவுகள். இன்று இருக்கும் நிலைமையை பார்த்து நாளையும் இப்படித்தான் இருக்கும் என்று தீர்மானித்து விடாதே. ஏனென்றால் உன்னை உருவாக்கிய ஆண்டவனுக்கு உன் நிலையை மாற்ற ஒரு வினாடி போதுமானது. போலி அன்பு காட்டும் கோடி உறவு வேண்டாம். உரிமையோடு உன்னோடு சண்டை போடும் உண்மையான உறவு போதும் குழந்தையே.
உலகிலுள்ள எல்லா வழிகளை விடவும் கொடியது பகிர்ந்து கொள்ள முடியாத வழிகளை மனதுக்குள்ளேயே மறைத்திருப்பது தான். எதிரியிடம் கூட பழகு, ஆனால் காரியவதிகளிடம் ஒருபோதும் பழகாதே. பேசினால் வாயாடி, பேசாவிட்டால் திமிரு பிடித்தவள், நெருங்கி பழகினால் நடத்தை கெட்டவள், பழகாவிட்டால் அகங்காரி, கோபப்பட்டால் ஆணவக்காரி, சாதுவாக இருந்தால் ஏமாற்றுக்காரி, அழுதால் நடிப்புக்காரி, சிரித்தால் அசட்டைப்படுத்துபவள், வாதாடினால் வீம்புக்காரி, விட்டு கொடுத்தால் ஏமாளி. இன்னும் எத்தனை பெயர்களோ பெண்ணை குற்றப்படுத்த. அடுத்தவர்களை ஏமாற்றி நம்மிடத்தில் வரும் எந்த ஒரு பொருளும் அவ்வளவு சீக்கிரமாக நிலைக்காது குழந்தையே. அது பாசமாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, சிரித்தே வாழ பழகு. துயரங்கள் உன்னை நெருங்க பயப்படும். சிந்தித்து வாழ பழகு. பொய்கள் உன்னை நெருங்க பயப்படும். அனைத்தையும் ஏற்க பழகு. வாழ்க்கை முழுவதும் சிறக்கும். கஷ்டங்களில் காயப்பட்டவன் ஒருபோதும் மற்றவர்களை காயப்படுத்த மாட்டான். மட்டம் தட்டப்படுகின்ற மனமும் மட்டம் தட்டப்படுகின்ற தரையும் பலமானதாகவே இருக்கும் குழந்தையே. நீ விழுந்த போதெல்லாம் தாங்கி பிடிக்கும் இந்த கை, உன் தந்தையின் இந்த கை இருக்க எதற்காக பயப்படுகின்றான்? உனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கை எத்தனை பேருக்கு கிடைக்கவில்லை என்று நீ தெரிந்து கொண்டா எனக்கு நன்றி சொல்ல மட்டுமே உன் வாயில் இருந்து வார்த்தைகள் வரும். எவ்வளவு இடர்பாடுகள் வந்தாலும் கலங்கி நின்று நேரத்தை விரயமாக்காமல் நம்மால் முடியும் என்ற நம்பிக்கையை வைத்தால் போதும், வெற்றி கொடியை பறிக்கலாம். உன்னை யாராவது புகழும் போது மகிழ்ச்சி அடையாதே, அதேபோல் உன்னை இகழும் போது கவலையும் கொள்ளாதே. புகழையும் இகழையும் சமமாக கருதுபவரே மன அமைதியுடன் வாழ முடியும். உன் பலநாள் கவலை ஒரு முடிவுக்கு வரப்போகின்றது குழந்தையே. உன் வாழ்வில் ஒரு மாற்றம் உண்டாகப் போகின்றது. நீ நினைத்தபடியே நான் அனைத்தையும் நடத்தி தருகின்றேன். இன்றிலிருந்து உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. உடல், மனம், பண ரீதியான உன் அனைத்து கஷ்டங்களும் இன்றிலிருந்து நீங்கும். இனி சகல சௌபாகியங்களையும் பெற்று நலமுடனும் பலமுடனும் என் ஆசீர்வாதத்தோடு வாழ்வாய். நான் இருக்க பயம் என் குழந்தையே, கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா.